சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த ஒரு தீர்ப்பு பற்றி தான் இன்னைக்கு உங்களோட கருத்து பரிமாறிக்கலாம்னு நினைக்கிறேன். தீர்ப்புகள் ரொம்ப முக்கியமானவைகள் நீதித்துறையை பொறுத்தவரையில். ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு தெரியும், சட்டங்கள் இயற்றப்படுகின்றன, அதுக்கு ஆக்ட் அப்படின்னு பேர். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ரூல்ஸ் எழுதப்படுகின்றன, விதிகள்னு சொல்லுகிறோம். இப்போ எந்த ஒரு செய்தியும் இந்த சட்டத்தின்படி இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வகுக்கப்பட்டு அந்த சட்டத்தின்படி தான் வழக்குகள் நடக்கும், தீர்ப்புகள் வழங்கப்படும். இதை தவிர நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் இருக்கின்றன பாருங்க, ஜட்மெண்ட்ஸ். அந்த ஜட்மெண்ட் வந்து இட் இஸ் பைண்டிங் அப்படின்னு சட்ட ரீதியாக சொல்லுவோம். எப்படின்னா, அது வந்து கட்டுப்படுத்தும். உதாரணத்துக்கு, ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா, அது மிக குறிப்பாக ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா, அதே மாதிரியான ஒரு வழக்கு பின்னால் விசாரணைக்கு வருகிறப்ப, இதுக்கு முன்னால் இதே நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அப்படின்னு அந்த தீர்ப்பை காமிச்சோன்னு வைங்க, பின்னால் வரக்கூடிய வழக்கில் இந்த முன்னால் நடந்த தீர்ப்பையே அடிப்படையாக வச்சு தீர்ப்பு வழங்குவாங்க. அதிலும் மிக குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சின்னு வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை, நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உயர்நீதிமன்றங்களும் அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களும் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தான் ஆகும். உயர்நீதிமன்றமே அந்த தீர்ப்பை பின்னால் மாற்றி கொண்டால் தவிர, வேறு மாதிரி வேறு சூழ்நிலைகள்னால மாற்றி எழுதக்கூடிய காலச்சூழல் வரலாம். இப்போ தீர்ப்புகள் ரொம்ப முக்கியம், ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய தீர்ப்புகள். அதனால் நீங்கள் இந்த வக்கீல் ஆஃபீஸ்க்கெலாம் போனீங்கன்னா பார்க்கலாம், இவ்வளோ பெரிய தடி தடியாக நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. ஏஐஆர்னு அதில் போட்டிருக்கோம், ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் அப்படின்னு பேர். அது மாதிரி கரண்ட் தமிழ்நாடு கேசஸ், எம்எல்ஜே, மெட்ராஸ் லா ஜேர்னல், நிறைய புக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜட்மெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வளர்ந்து விட்ட இந்த அறிவியல் யுகத்தில் பார்த்திங்கன்னா, கணினியிலேயே வருது, சிடியிலலாம் ஜட்மெண்ட்ஸ் வருது. இந்த ஜட்மெண்ட்ஸ் எதுக்குன்னா, இதுக்கு முன்னால் இந்த கோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா வக்கீலங்க தேடுவாங்க. நாங்கள் நீங்கள் உங்கள் வழக்கை சொன்ன உடனே இதே மாதிரி வழக்கில் முன்னால் எதனா தீர்ப்பு இருக்கான்னு பாருங்கள், ஏன் தீர்ப்பு இருந்தால் அதை கட்டுப்படுத்தும். எதற்கு இவ்வளோ முகாந்திரம் சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் சுப்ரீம் நம்முடைய ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அது என்ன தீர்ப்பு என்றால், கடனாளிகளுடைய புகைப்படங்களை செய்தித்தாளிலே வெளியிடுவது தவறில்லை, வெளியிடலாம் அப்படின்றது தான். இப்போ இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பேங்க்கில் இல்லை மற்ற அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கடன் வாங்குகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கடன் வாங்குறப்ப அவங்க வந்து திருப்பி கொடுக்க ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி கொடுக்க முடியல. அப்போ திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடுறப்ப என்ன பண்ணுவாங்க, பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க, நீங்கள் வந்து இந்த கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு. அப்படி இல்லைன்னா அப்புறம் அட்வொகேட் நோட்டீஸ் வரும், அப்புறம் வழக்கு போடுவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் சில வங்கிகளில் என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் எங்களுக்கு இவ்வளவு கடனை திருப்பி செலுத்தாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு பேப்பரில் பப்ளிகேஷனாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன ஆகும், இவர் வந்து இந்த வங்கிக்கு இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை இவர் இந்த வங்கியை இவர் இவ்வளோ ஏமாத்திட்டார் அப்படின்னு பொதுமக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். இது வளர்ந்து வங்கிகள் என்ன செய்ய ஆரம்பித்தனன்னு கேட்டால், ஃபோட்டோவையே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பேங்க்கில் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆங்கில செய்தித்தாள்லையோ தமிழ் செய்தித்தாள்லையோ என்னுடைய புகைப்படத்தை போட்டு, என்னுடைய வீட்டு முகவரியை போட்டு, இத்தனாம் தேதி நான் இவ்வளோ கடன் வாங்கினேன், இன்னையிலேருந்து நான் திருப்பி தராமல் இருக்கிறேன் அப்படின்ற செய்திகளெல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இது அடிப்படை உரிமையை பாதிக்கலையா? கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒருத்தருடைய ஃபோட்டோவை பேப்பரில் பப்ளிஷ் பண்ணி இவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுடைய ரெப்புடேஷனை பாதிக்காதா, தன்மானத்துக்கு இழுக்கு இல்லையா, அவங்க புகழுக்கு களங்கம் இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு சிக்கல்கள் வந்தன. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுத்த உடனே ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போடுவாங்க. போட்டு நீங்கள் வங்கி இப்படி செய்யக்கூடாது, அதை தடுக்கணும்,
பேங்க் ஹைகோர்ட்டில் என்ன பண்ணாங்க, சில தீர்ப்புகள் கொடுக்க பப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க, சில ஜட்மெண்ட்ஸில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் என்னாச்சுன்னா, ஒரு விரிவான தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு தனி நீதிபதி, அதாவது சிங்கிள் சிட்டிங்னு சொல்லுவோம் வச்சுங்க, ஒரு தனி நீதிபதி இப்படி பேப்பரில் பப்ளிகேஷன் பண்ணுறது தப்பு இல்லை, அதுக்கு என்ன காரணம் சொல்லிச்சு உயர்நீதிமன்றம்னா, பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறவங்க திருப்பி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பல வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க, பல காரணங்கள் சொல்கிறாங்க. அப்போ பேங்க் வந்து பொது பணத்தை கையில் வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம், அப்போது வங்கிகளும் கடனை திருப்பி வாங்குவதற்கு இப்படி புது புது யுத்திகளை கையாளலாம், அதனால் பேப்பரில் கடனாளிகளுடைய புகைப்படத்தை வெளியிட்டால் தவறில்லை அப்படின்னு ஒரு சிங்கிள் ஜட்ஜோட தீர்ப்பு வந்தது. உடனே என்ன இதெல்லாம் நீங்கள் செய்தித்தாள்களெல்லாம், இது ஒரு முக்கியமான தீர்ப்புன்றதுனால செய்தித்தாள்களில் இது வந்தது. அப்புறம் என்னாச்சு, இதுக்கு மேலே அப்பீல் கொண்டு போனாங்க, அதுக்கு வந்து டிவிஷன் பெஞ்ச், அதுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்னு சொல்லுவோம் ஹைகோர்ட்டில், சீஃப் ஜஸ்டிஸ் உட்கார் பெஞ்ச், அதுக்கிட்ட அப்பீல் எடுத்துகிட்டு போனாங்க, இது தவறு, இப்படி வந்து ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் பெஞ்ச் அதுவும் அந்த தீர்ப்பை உறுதி செய்து விட்டது, இது தவறில்லை என்று. அப்போ என்ன செய்தின்னா, கடன் வாங்கினால் வங்கிகளிலேயோ பொது நிறுவனங்களிலேயோ இப்படி அதை ஒழுங்காக திருப்பி செலுத்த வேண்டும், அதை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது, இப்படி தீர்ப்புகள் உயர்நீதிமன்றத்திலே வந்தது என்பது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும், தெரிஞ்சாதான் வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாகி கடனை திருப்பி கொடுத்தாவிட்டால் இப்படி நம்முடைய புகழுக்கே ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும். அதனால் சட்டங்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தீர்ப்புகள் புகைப்படத்தை கடனாளிகள் பணத்தை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் அவர்களுடைய புகைப்படத்தை வெளியிடுவதில் தவறில்லை என்று தீர்ப்பு வந்திருக்கிறது என்கிற செய்தியை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும்.